புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மனிதர்களை நம்ம வந்து சந்திச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறணும், நமக்கு யாராவது இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்களா, நம்மளுடைய தடைகளுக்கு ஏதாவது வழி கிடைக்குமா, நண்பர்கள் கிடைப்பாங்களா, இல்லை எப்படியாவது நம்ம அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா அப்படின்றத தான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதையெல்லாம் தாண்டி வெற்றிக்கு பிறகு நமக்கு தேவையான ஒன்றே ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நிம்மதியும் மகிழ்ச்சியும் ஒரு பூரணத்தன்மையும். அது எங்கே கிடைக்கும் அப்படின்னா குடும்பத்துக்குள்ளே தான். அது கிடைக்கணும் அப்படின்னா நிறைய பேர் பாக்கியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாக்கியங்கள்லேயே ரொம்ப முக்கியமான ஒரு பாக்கியமாக நான் கருதுவது என்ன அப்படின்னா புத்திர பாக்கியம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் டெக்னாலஜியை நோக்கி போயிட்டுருக்கோம், நாகரிகம் வளர்ந்துருச்சு, உலகளாவிய உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குழந்தையின்மை அப்படின்ற ஒரு பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு பெண்ணினுடைய முழுமைத்தன்மை அப்படின்னா அது தாய்மை மட்டும்தான். எந்த வார்த்தைகளில் வேணாலும் நீங்கள் அழைச்சிக்கலாம், அவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். டாக்டர், இன்ஜினியர், நீங்கள் வந்து ஆஸ்ட்ரோநட், என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனால் ஒரு தாய், அம்மா என்ற அந்த வார்த்தை தரக்கூடிய மகிழ்ச்சியும் திருப்தியும் வேற எந்த ஒரு வார்த்தையும் கொடுக்கவே முடியாது. அம்மா அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த வார்த்தை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு இயங்கக்கூடிய எத்தனையோ பெண்களுக்கு தீர்வு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஜீவன் மித்ரா ஃபெர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர், இந்த ஒரு அமைப்பிலிருந்து ஒரு முக்கியமான நபர் இங்கே வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து குழந்தையின்மை சிகிச்சைக்கான சிறப்பு மருத்துவ நிபுணர் டாக்டர் ரம்யா ராமலிங்கம். அவங்களை தான் நம்ம இப்போ சந்திக்க போகிறோம். வணக்கம் மேம். வணக்கம் ஆர்த்தி அண்ட் புதுயுகம் யூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு உங்களை சந்திக்கும் பொழுது. நிறைய பேர் வந்து பெண்கள் வந்து தைரியமாக பேசுவாங்க, பட் உங்களை மாதிரியான ஒரு டாக்டரை பார்க்கும்போது தான் மனம் விட்டு பேசுவாங்க, தான் மனசில் இருக்கக்கூடிய பாரத்தை இறக்கி வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் வந்ததற்கு முதல்ல எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பட் இதற்கான பின்புலத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்படுறோம். ரம்யா ராமலிங்கம் அப்படின்றவங்க யார்? ஸோ டாக்டர் ரம்யா ராமலிங்கம்ன்றவங்க அவங்க பேசிக்காக கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்ட்ரேட்டிஷியன். ஸோ அதாவது நிறையா லேடி டாக்டர்ஸ் வந்து மகப்பேறு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்றதுனால அதுக்குள்ளே தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. நானும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் படிக்க ஆரம்பித்தேன். பட் ஆனால் அதுக்குள்ளே ஒரு பர்சனலான ஒரு விஷயம், அதாவது எங்கள் ஃபேமிலியிலே ஒருத்தவங்க வந்து குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னோடய டிஸ்டன்ட் ரிலேட்டிவ். அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆகி ஒரு 20 இயர்ஸ் வரைக்கும் குழந்தை இல்லை. அவங்க ரொம்ப சின்ன சின்ன ட்ரீட்மெண்ட்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணாங்க. ஸோ அவங்க ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் இல்லை, ஆனால் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க, நிறைய இடத்துல போய் ட்ரை பண்ணாங்க. என்ன ரீசன்னே அவங்களால கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. கேட்குறவங்க எல்லாருக்கும் அவங்க வந்து ஒரு ஒரு மாதமும் ரொம்ப வருத்தப்படுவாங்க. அவங்க எங்கள் வீட்டிலே இருந்ததுனால அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாமே பக்கத்துலேருந்து பார்த்து பார்த்து, ஸோ இதுக்கு இந்த மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாது, எவ்வளோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்துகிட்டு இருக்குது, இருந்தாலும் நம்ம ஒரு காமன் மேனுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாமல் ஒரு கப்பல் இவ்வளோ வருத்தப்படுறாங்க. அவங்க ஒரு ஒரு ஃபங்க்ஷன் கூட வெளியில் போக மாட்டாங்க, மோஸ்ட்டாக அவாய்ட் பண்ணிடுவாங்க. போனாலும் அங்கே பின்னாடி தள்ளி போய் நிற்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த சோஷியல் ஸ்டிக்மா அவங்க அனுபவித்ததை பார்த்து இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும், அதுக்காக தான் வந்து நான் இந்த இன்ஃபர்டிலிட்டின்ற ஒரு கோர்ஸே இந்த சிஎம்சியில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை இன்மைக்கான ஒரு சிறப்பு படிப்பு தான் இந்த இன்ஃபர்டிலிட்டி ஃபெலோஷிப். இதை நான் படித்ததே இந்த குழந்தையின்மை பிரச்சனையால் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு யாரும் கஷ்டப்படக்கூடாது. எவ்வளோ சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இருக்குது, ஆனால் இன்னும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா என்ன காரணம்னு கூட தெரியாமல் சும்மா ட்ரீட்மெண்ட் போவாங்க வருவாங்க, ஆனால் குழந்தை இல்லைன்னு சொல்லி 20 வருஷம் 15 வருஷம் இருக்கிறவங்களாம் கூட இன்னும் இருக்காங்க இந்த காலகட்டத்திலையும். ஸோ அவங்களுக்குலாம் ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்றது தான் மெயினிங். ஸோ இதை வந்து ரேண்டமாக நீங்கள் செலக்ட் பண்ணாமல் ஒரு நேரடியாக பார்த்த ஒரு விஷயம் உங்களை பாதித்து தான் நீங்கள் இந்த துறைக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்களுக்கு பின்புலம், அதாவது டாக்டர்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க தானா நீங்கள், இல்லை நீங்கள் தான் ஆரம்பமாக உங்களை பற்றி? எங்கள் ஜென்ரேஷனில் நானும் என்னோட சிஸ்டர்ஸும் டாக்டர்ஸ். ஓகே. அவங்க கைனகாலஜிஸ்ட். ஓ, ஸோ அவங்களும் என்னோட இருக்காங்க. இப்போ இந்த ஜீவன் மித்ரா ஃபெர்டிலிட்டி சென்டரில் அவங்க தான் ஆப்ஸ்டேட்டிஷியன், கைனகாலஜிஸ்ட் அண்ட் வந்து ஃபீட்டல் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட். அதாவது அவங்க இப்போ நான் ஃபெலோஷிப் பண்ண மாதிரி அவங்க வந்து இந்த குழந்தை ஃபார்ம் ஆன அப்புறம் அந்த கர்ப்பப்பையிலேயே குழந்தை வளரும் போதே குழந்தைக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா, குரோமோசோம் ப்ராப்ளம்ஸ், இதெல்லாம் முன்னாடி கண்டுபிடிக்கிறதுக்கான வசதி இல்லை. குழந்தை பிறந்தோடனே தான் நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்லாம் தெரியும். இப்போ அதெல்லாம் அட்வான்ஸ்ட் வந்ததுனால ஸ்கேன்லேயே 3 மந்த்ஸ்லேருந்தே நம்ம ஸ்கேன் பண்ணி குழந்தைக்கு எதுவும் அப்னார்மாலிட்டி இருக்குதா, மரபணு சார்ந்த ப்ராப்ளம் இருக்கா, இதெல்லாமே 3 மந்த்ஸ் 5 மந்த்ஸில் சீரியலாக செக் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற ஃபீட்டல் ஃபெலோஷிப் அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஆப்ஸ்டேட்டிஷியன். ஸோ எங்ககிட்ட வர டெலிவரி பேஷண்ட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் டாக்டர்ஸ். மற்றபடி அம்மா அப்பா யாரும் டாக்டர்ஸ் இல்லை, ஆனால் அவங்க தான் ஃபுல் சப்போர்ட். எங்களை டாக்டர் ஆக்கணும் அப்படின்றதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. இப்போ ஜீவன்
அப்படின்றது ஒரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தேவை. என்னதான் பங்களா வீடு கார் எல்லாம் இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு ஜீவன் வேணும்னா ஒரு அழகான குழந்தை இருந்தால் தான் அது வந்து ஒரு அழகே கொடுக்கும் நமக்கு. அந்த குழந்தையினுடைய அந்த முக்கியத்துவம் நீங்கள் ஒவ்வொரு பேஷண்ட்ஸையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. அது எவ்வளவா இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள். இது இப்போது வந்து முன்னாடி மாதிரி இல்லை பிக்சர், ஆனாலும் குழந்தை வந்து எல்லா வீட்டுக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கண்டிப்பாக அவசியம். முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கும்போது மாமியார் மாமனார் அந்த மாதிரி ப்ரெஷர், இப்போ வந்து எல்லாம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆகி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எவ்வளோ பெரிய ஹை ப்ரொஃபஷனில் ரெண்டு பேர் இருந்தால் கூட ஒரு பேபி இல்லைனா அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே ஒரு நாளடைவில் ப்ராப்ளம் ஆகுது. முன்னாடி மாமனார் மாமியார் ப்ரெஷரால் தான் ட்ரீட்மெண்ட் வருவாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு லெவலுக்கு மேலே போக போக கம்மியாயிடுது. ஒரு பேபி இருக்கிற பட்சத்தில் சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாமே மறைஞ்சு எல்லாருமே ரெண்டு பேருமே அந்த பேபிக்காக எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணும்போது ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடுது. இந்த மாதிரி நிறைய கப்புள்ஸ் வந்து இந்த ஒரு டிவர்ஸ் ஆகிற ஸ்டேஜில் வருவாங்க, சண்டை போட்டுக்கிட்டு பயங்கரமாக ஓ மேலே தப்பு ஏ மேலே தப்பு ரெண்டு பேர் மேலேயுமே தப்பு இருக்காது, ஆனால் ஸ்ட்ரெஸ்ஸாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது. ஓகே, ஸோ இந்த குழந்தை இல்லாத பிரச்சனைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் இஷ்யூ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் ஸ்டைல், இதெல்லாம் வந்து நம்ம கரெக்ஷன் பண்ணணும், அதெல்லாம் தான் ப்ராப்பர் கவுன்சிலிங் பண்ணணும். ஜீவன் மித்ரா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் இதுக்காக தனியாக எங்கேயாவது ப்ராக்டிஸ் பண்ணிங்களாமே? இல்லை, நான் இந்த ஃபெலோஷிப் பண்ணிவிட்டு அப்புறம் வேறு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாள். அதுக்கப்புறம் தேவையான எக்ஸ்பர்டைஸ்லாம் கெயின் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஜீவன் மித்ரா ஃபர்டிலிட்டி அண்ட் விமன் கேர் சென்டர் ஆரம்பித்து 6 இயர்ஸ் ஆகுது. ஸோ இது ஆரம்பிக்கணும் அப்படின்ற அந்த முதல் விதையை போட்டது யாருமே? எங்கள் அம்மா தான். அம்மா தான். ஸோ என்ன மாதிரியான ஒரு, ஏன்னா ஒரு இடத்துல ஒர்க் பண்ணும்போது நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. ஸோ அந்த இடத்துக்கான ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், இல்லைனா மேனேஜ்மெண்ட்டோட உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அவங்க எதிர்பார்க்குறதெல்லாம் நம்ம பண்ணி ஆகணுன்ற ஒரு இது இருக்கும், நம்மளோட ஃபுல் இண்டிபெண்ட்டாக பண்ண முடியாது. ஸோ இது ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பிக்கிற மாதிரிலாம் இல்லை, இருந்து நம்ம சர்வீஸ் பண்ணணுன்றது ஒரு மோட்டிவாக இருந்ததே தவிர, பட் போக போக ப்ரெஷர்ஸ் இன்டைரக்டாக அதெல்லாம் வர வர நம்ம இண்டிபெண்ட் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும், மற்றவங்களோட ப்ரெஷருக்கு ஈல்ட் ஆகக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக தான் நான் இந்த ஜீவன் மித்ராவை ஓப்பன் பண்ணோம். இது மெயின் ரீசன் ஓப்பன் பண்ணதே, அதாவது இந்த குழந்தை இல்லை அப்படின்ற பிரச்சனையால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இன்னும் பேப்பரில் நியூஸில் பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாத ஒரு தம்பதியர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னு ஒரு வாரம் முன்னாடி ஏதோ ஒரு ஊரில் கேள்விப்பட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, எல்லாருக்குமே அவைலபிள் ஆக்கணும். ஸோ ட்ரீட்மெண்ட் இருக்குன்றதை அவங்களுக்கு தெரிவிக்கணும். ஸோ முன்னாடிலாம் வந்து கடவுள் தான் கொடுக்கணும், கடவுள் கொடுக்கணும், கடவுள் இருக்கணும், பட் ஆனால் ட்ரீட்மெண்ட்டும் நம்ம முயற்சியும் எடுக்கணும். எஸ் எஸ், என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கரெக்ட் டைமில் பண்ணணும். ஓகே, வெல்கம். அதுக்கு ரொம்ப பொருத்தமாக ஜீவன் மித்ரா அப்படின்ற அந்த பெயர் எப்படி வந்து உருவாச்சு அதை பற்றி? ஜீவன்னா ஒரு லைஃப், மித்ரானா ஃப்ரெண்டு. ஒரு லைஃபை உண்டாக்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்டாக இருப்போம் அப்படின்றது தான். ஸோ இது வந்து குழந்தை இல்லைனால எடுத்தோடனே பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட் எங்கள் கிட்டே பண்ண மாட்டோம், அவசியமும் கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும், என்னென்னலாம் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறமா டிபெண்டிங் ஆன் த சிவியாரிட்டி ஆஃப் த ப்ராப்ளம், உங்கள் ஏஜ், உங்களோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இதுக்கேற்ற மாதிரி நம்ம நேச்சுரலாகவே ட்ரை பண்ணலாமா, இல்லை சின்ன சின்ன மெடிசன்ஸில் ட்ரை பண்ணலாமா, இல்லை ரொம்ப சிவியர் ப்ராப்ளம் ஏஜ் அதிகமாகலாம் ஆகும்போது அப்போ இமீடியட்டாக கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஜீவன் மித்ரால இருக்கும். ஸோ எடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் தான் அப்படின்னு கிடையாது. நிறைய பேர் கவுன்சிலிங், இன்னும் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா என்ன அவங்களுக்கு என்ன பண்ணுறோன்னே தெரியல, இப்போது நேச்சுரலாக அவங்க ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க, ஆனால் ட்ரையிங் டெக்னிக்கே தப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே நீங்கள் ஒரு சிம்பிளாக பேஷண்ட் கிட்ட ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாலே நிறையா பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அந்த சின்ன சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கனாலே நிறையா பேர் அவங்களாவே கன்சீவ் ஆகிடுவாங்க. எஸ் மேம். ஸோ அந்த பொறுமையோடு நம்ம இங்கே எல்லா பேஷண்ட்டையும் ஹேண்டில் பண்ணுறோம். இப்போ உண்மையிலே பல பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஜீவன் மித்ரா இந்த மாதிரி குழந்தை வேணும் அப்படின்றவங்கலாம் எல்லாம் ட்ரை பண்ணி லாஸ்ட்டாக போகக்கூடிய ஒரு இடம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆரம்பத்தில் செய்யக்கூடிய சிறு தவறுகளை கூட நம்ம வந்து சரி செய்ய முடியுன்றது இப்போ தான் வந்து எங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. ஸோ இதனுடைய வரைமுறைகள் அப்படின்ட்டு நீங்கள் என்னென்ன வச்சுருக்கீங்க? ஜீவன் மித்ராவின் இலக்கு என்ன? இலக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அதாவது பேஷண்ட்டுக்கு என்ன ப்ராப்ளம்ன்றத தெரிவிக்கணும். ஸோ அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், கவுன்சிலிங் கொடுக்கணும், சின்ன சின்ன டிப்ஸில் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாகவே ப்ரெக்னென்சிக்கு எய்ம் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை ட்ரை பண்ண வைக்கிறது. அதே சமயம் ஒரு காலகட்டத்தில் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்றப்ப கரெக்டான டெக்னிக்கை கரெக்டான கப்பிளுக்கு நம்ம அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஸோ இது வரைக்கும் ஜீவன் மித்ராக்கு வந்த ஒரு 85-90% ஆஃப் கப்பிள்ஸ் எல்லாருமே சந்தோஷமாக தான் போகிறாங்க பேபிஸோட. ஓகே ஓகே மேம். ஓகே, இப்போது பிறப்பு அப்படின்றது ஒரு இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்தான், ஒரு மனித பிறப்புன்றதே இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்தான் அப்படின்றத எல்லாருமே நம்புகிறாங்க. ஆனால் ஒரு குழந்தை கருத்தரித்தல் அப்படின்றது அதுவும் இயற்கை சார்ந்த ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு மருத்துவமனைகள் எதற்காக தேவைப்படுது, இதனுடைய அவசியம் என்ன, எதனால் இது இயற்கையாக நடக்க மாட்டேங்குது? நீங்கள் இப்போ வந்து முன்னாடியோட ப்ராப்ளம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, அது எல்லாருக்குமே தெரியுது.
இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நம்மளுக்குள்ள அவேர்னஸ் அதிகமாகிடுச்சு. முன்னாடிலாம் கல்யாணம் ஆகி 1 இயர்லலாம் யாரும் ட்ரீட்மெண்ட்டுக்கே போக மாட்டாங்க, இப்போ கப்பிள்ஸ் வராங்க, 1 இயர் ஆகிடுச்சு என்ன ப்ராப்ளம் பார்த்துக்கணும்னு வராங்க. இன்னொன்று லைஃப் ஸ்டைல், முன்னாடியோட லைஃப் ஸ்டைலும் இப்போ நம்ம வாழ்கிற லைஃப் ஸ்டைலும் ஒன்றா? கண்டிப்பாக கிடையாது. ஸோ இப்போ எப்படி லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா, நிறைய பேர் வந்து ஒபீசிட்டி இருக்குது காமனாக, நிறைய பேர் வந்து நம்ம ஹைட்டுக்கு தேவையான வெயிட்டோட அதிகமாகவே இருக்காங்க. யாருக்குமே உடல் உழைப்பு கிடையாது. ஸோ நிறைய ஒரு 10 times நம்ம ஒரு நாளைக்கு குனிவோமானா நிறைய பேர் குனியறது கிடையாது. ஸோ ஒபீசிட்டி ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு, ஸ்மோக்கிங் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ், அப்புறம் ஃபுட் ஹேபிட்ஸ் டோட்டலாக அதில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது எல்லாத்தினாலையும் பார்த்தீங்கன்னா அந்த எக் டெவலப்மெண்ட், ஸ்பெர்ம் ப்ராப்ளம் இது எல்லாமே அதிகமாகுது. ஸோ இதன் காரணத்தினால பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை ப்ராப்ளம் அதிகமாயிட்டு தான் இருக்குது. இப்போ ஜீவன் மித்ரா இது பண்ணதே எதுக்குன்னா, ஃபஸ்ட்டு ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி இயற்கையாக நேச்சுரலாக அவங்களுக்கு ப்ராப்பர் அட்வைஸ் கொடுத்து ட்ரை பண்ண வைக்கிறது. ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அதுவே ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸ்மோக்கிங் நிறுத்துறது, சுகர்ஸ் ஹையாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் சுகர் டெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ண சொல்லி, டயட்டு தேவைப்பட்டால் மெடிசன்ஸில் கண்ட்ரோல் பண்ணுறது. இன்னும் சில ஒரு இப்போ ரீசெண்டாக ப்ராப்ளம் என்னென்னா ஓவர் அவேர்னஸ். முன்னாடிலாம் வந்து பேஷண்ட்டுக்கு தெரியாது ஃபர்டைல் பீரியட்னு சொல்லுவோம், அதாவது இந்த 28 days பீரியட்ஸ் ரெகுலராக வர லேடிஸ்க்கு அரவுண்ட் 13th to 14th day அந்த ஓவுலேஷன் நடக்கும். அந்த டைமில் இன்டர்கோர்ஸ் பண்ணால் தான் சக்ஸஸ், அந்த அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணும்போது தான் சக்ஸஸ் ஆகும். ஸோ முன்னாடிலாம் வந்து நாங்கள் பேஷண்ட் கிட்ட உங்களுக்கு ஃபர்டைல் பீரியட்னா என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் தெரியாதுன்னுவாங்க, சில பேர் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரியுன்றாங்க. அவங்க ட்ரை பண்ணுறதே அந்த டைமில் மட்டும்தான் ட்ரை பண்ணுறாங்க, மற்ற டைமில் அவசியம் கிடையாது. எதுக்கு என்னோடய ஓவிலேஷன் வந்து அந்த கேலண்டர்லாம் வச்சுருக்காங்க, மேடம் என்னோடய ஓவிலேஷன் வந்து 11th November தான், ஸோ நான் 10th November 12th November அவ்வளோதான் நான் இன்டர்கோஸ் பண்ணுவேன், மற்ற டைம்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஓவர் அவேர்னஸில். ஸோ அதுவும் வந்து பிரச்சனை தான். ஏன்னா வந்து நேச்சுரலாக நீங்கள் நார்மலாக ரெகுலராக வீக்லி ஒரு 3 times ட்ரை பண்ணும்போது எப்போ ஓவிலேஷன் ஆனாலும் அது வந்து கவர் ஆகும். இது இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமில், ஏன்னா வேறு வேறு ஊரில் இருக்காங்க, ரெண்டு பேருமே பிஸி, அண்ட் இன்னொன்று வந்து சோஷியல் மீடியா, ஃபேஸ்புக் வாட்ஸ்அப், ஒரே வீட்டில் ரெண்டு பேரும் வேறு வேறு இடத்துலேருந்து இந்த ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு இன்ட்ராக்ஷனே இல்லை. ஸோ செக்ஷுவல் கான்டாக்டே கூட இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இது பேபி அப்படின்றதுக்காக மட்டும் அந்த ஃபர்டைல் பீரியடில் எப்போ இம்பார்ட்டன்ட் டேவோ அந்த டே மட்டும் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா நிறையா டைம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். இப்போ ஜென்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமானாலே அந்த எரெக்ஷன் இஜாக்குலேஷன்லாம் ப்ராப்ளம், இன்னைக்கு பண்ணி தான் ஆகணும், இன்னைக்கு தான் பண்ணணும் அப்படின்னும் போது ஒரு கடமைக்கேன்னு எல்லாமே பண்ணுற மாதிரி ஆகும்போது அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் இப்போ சமீப காலத்தில் நிறையா வந்துருக்கு. ஸோ அதுக்கான கவுன்சிலிங்கும் அவங்களுடைய மனநிலை மாற்றத்துக்கான அந்த பேச்சும் வார்த்தைகளும் வந்து நீங்கள் நடத்தி ஒரு சுமூகமான ஒரு நிலையை வந்து கொண்டு வரீங்க. பெரும்பாலும் வந்து இது ரொம்பவும் சென்சிட்டிவான ஒரு விஷயம், உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக அதை ஒருத்தவங்களை நம்பி சொல்கிறது அப்படின்றது கொஞ்சம் பயப்படுவாங்க. ஸோ வரக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட நீங்கள் உங்களுடைய அணுகுமுறை அப்படின்றது எப்படி இருக்கும் மேம்? இல்லை, அவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் டீட்டெயில்டாக கேட்டு அவங்களுக்கு பேசிக் திங்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். செகண்ட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸ் எங்கள் சென்டருக்கு எப்படி வராங்கன்னா யாராவது ஒரு ரெஃபரன்ஸில் தான் வராங்க. ஸோ பேப்பர் ஆடை பார்த்தோம் அந்த மாதிரிலாம் யாரும் வர்றதில்லை. ஒரு பேஷண்ட் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அவங்க சக்ஸஸ் ஆகி அவங்க போய் சொல்லி தான் அடுத்தவங்க வராங்க. ஸோ அதனால் எங்களுக்கு நம்புறதுல அதிக ப்ராப்ளம் வர்றது இல்லை. பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் அவங்க வந்து அவங்கக்கிட்ட நம்ம கேட்கறதுல அவங்க கதையெல்லாம் சொல்லுவாங்க, அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்மளுக்கு காம்ப்ளிகேட்டட் கேசஸ் தான் வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய இன்னும் சொல்லப்போனால் அட்வான்ஸ்ட் IVF ட்ரீட்மெண்ட்டே ஒரு 3 times 4 times. ஏன்னா IVF ட்ரீட்மெண்ட்லாம் ரொம்ப இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அது ஃபெயிலியர் ஆகும்போது அவங்களோட மனநிலை பார்த்திங்கன்னா பயங்கர டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 cycle ஃபெயிலியரோட ஒருத்தவங்க வந்து உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள டீல் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கு அந்த ரீஅஷரன்ஸ் கொண்டு வர்றது தான் இம்பார்ட்டன்ட். அது வந்து ரீஅஷரன்ஸ் கொடுத்து இல்லை உங்களுக்கும் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத அவங்க மனசுக்குள்ளே கொண்டு போகிற பாயிண்ட் தான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நிறைய பேர், மேடம் நான் IVF ட்ரீட்மெண்ட்டே பண்ணிட்டேன் அதுலேயே சக்ஸஸ் ஆகலை, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களாம் இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ இந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த குழந்தையின்மைக்கான சிகிச்சை முறைகளில் பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் இண்டக்ஷன், IUI, IVF, ICSI, இன்னும் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இது இந்த மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்கே நான் பண்ணி சக்ஸஸ் ஆகலை, அதுக்கப்புறம் எப்படி நான் சக்ஸஸ் ஆக முடியும்? அதனால அவங்க நேச்சுரலாக ட்ரை பண்ணுறத கூட விட்டுட்ட பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஏன்னா அவங்க IVF முடியல, நம்மளுக்கு எப்படி நடக்கும், அதெல்லாம் நடக்காது அப்படின்ற அவங்களா வந்து வந்துடுறாங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு. அது வந்து முற்றிலும் தப்பு.
ஏன்னா ஐவிஎஃப் ஃபெயிலியரான எத்தனை பேஷண்ட் நேச்சுரலாக கன்சீவ் ஆகுறாங்க நம்ம கிட்ட. ஸோ ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணி நிறையா பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10% ஆஃப் கப்பிள் வந்து அன்எக்ஸ்பிளைன் இன்ஃபர்டிலிட்டி கேட்டகரியில் வருவாங்க. ஸோ பண்ணுற பேசிக் டெஸ்டிங் எல்லாம் நார்மலாக இருக்கும். ஹஸ்பண்ட் செமன் டெஸ்ட் பண்ணுவோம், நார்மல். அதை மல்டிபிள் டைம்ஸ் பண்ணியிருப்பாங்க, எல்லா டைமுமே நார்மலாக தான் இருக்கும். கருமுட்டை வந்து ரெகுலராக ஃபார்ம் ஆகிட்டுருக்கும். ஃபாலிகுலர் ஸ்டடின்ற டெஸ்ட் வந்து நிறையா டைம் பண்ணி எல்லா மாதமும் எக்கு 1-2 எல்லாம் நல்லா வளர்ந்துட்டுருக்கும். டியூப் செக்கிங்கும் நல்லாயிருக்கும். இருந்தாலும் கன்சீவ் ஆக மாட்டாங்க. அவங்கள வந்து அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இப்போ ஒன்ஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கவே கூடாது. ஐவிஎஃப்ன்ற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே, ஏன்னா இது அந்த மாதத்துக்கான அது ஒரு ட்ரீட்மெண்ட், அவ்வளோதான். அது ஃபெயிலியர் ஆகி நம்ம நேச்சுரலாக சக்ஸஸ் ஆகிறவங்க எத்தனோ பேர் இருக்காங்க. ஸோ அதனால் ஒன்ஸ் ஐவிஎஃப் ஃபெயிலியர் திருப்பி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் ஃபெயிலியர்ன்றது கிடையவே கிடையாது. அந்த ரீஅஷரன்ஸை வர வச்சு அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி, இப்போ சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு சைடுமே டியூப் பிளாக்கு இல்லை ஸ்பெர்ம் வந்து 0 கவுண்ட், அந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் தான் போகணும். அவங்களும் என்ன கேட்பாங்க, மேடம் இதே ஐவிஎஃப் தான் அங்கே பண்ணாங்க வரல, இப்போ நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது ஐவிஎஃப்ன்றது ஒன்றே கிடையாது. ஸோ சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ், சின்ன சின்ன மாற்றங்கள் ட்ரீட்மெண்ட்ல, ப்ரோட்டோக்கால் மாற்றுறது, அவங்களுக்கு கொடுக்குற இன்ஜெக்ஷன்ஸ் மாற்றுறது, அந்த கருவை வளர்க்குற விதம், இதிலெலாம் வந்து நிறைய ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் வரும். ஒரு இடத்துல ஃபெயிலியர் ஆகும், அதே பேஷண்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் கழித்து நம்ம கிட்ட வரும்போது சக்ஸஸ் ஆகிறாங்க. ஸோ அந்த மாதிரி ப்ரீவியஸ் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், அந்த ஐவிஎஃப் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ் 2-3 டைம்ஸ் ஃபெயிலியர் ஆன பேஷண்ட்ஸ் நிறைய பேர் சக்ஸஸ் ஆகிறாங்க நம்ம கிட்ட. கண்டிப்பாக இது வந்து ஒரு உணர்வு பூர்வமாகவும் இன்டிமேசியான விஷயங்களையும் நம்ம பேசுறதாக இருந்தாலுமே வாழ்க்கையினுடைய அர்த்தம் அப்படின்னும் பொழுது ஒரு கணவன் மனைவிக்கான அடுத்த அடையாளம்ன்றது அந்த சந்ததி தான். அந்த குழந்தை கையில் தவழும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, வாழ்க்கைக்கான ஒரு அர்த்தம் அப்போ தான் அவங்களுக்கு புரியும். நம்ம எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தோம், இதற்கு உயிர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம்ன்ற அந்த ஒரு புரிப்பு கிடைக்கும். உங்களுடைய ஜீவன் மித்ராவின் மூலமாக முதல் குழந்தை எடுத்து கொடுத்த அந்த அனுபவம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா? கண்டிப்பாக. இது முதல் கேஸ் வந்து எங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு சேலஞ்சிங் கேஸ். அவங்க ரெண்டு பேருமே நல்லா படித்து நல்லா ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க, ரொம்ப பாஷ் கப்பல் வச்சுக்கோங்களேன். அவங்க வரும்போதே ஏற்கனவே டிவர்ஸ்லாம் ஃபைல் பண்ணிவிட்டு ஒரு மேரேஜ் ஆகி ஒரு 5 இயர்ஸ், ரெண்டு பேருமே வந்து பயங்கர டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன். வரும்போதே சொன்னாங்க, மேடம் யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்கன்றதுனால நாங்கள் இங்கே வரோம், வி ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ட்ரீட்மெண்ட், நாங்கள் ஏற்கனவே டிவர்ஸ் ஃபைல் பண்ணிட்டோம், சும்மா உங்களை பார்க்கறதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு சொன்ன பேஷண்ட்டை பேசி அவங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த 3 மந்த்ஸில் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்க டெலிவரி ஆகி அவங்க லைஃபே டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவ்வளோ அந்யோன்யமாக இருக்காங்க. ஒரு ஒரு பர்த்டேக்கும் தே யூஸ் டு கால் மீ. அப்போ அவங்க பேபியோட அப்டேட்ஸு ஃபோட்டோஸ்லாம் போட்டு இப்போ ரொம்ப ஹாப்பி ஃபேமிலியாக இருக்காங்க. ஸோ அப்போ அந்த டைமில் அவங்க வந்து கரெக்டான இதுக்கு வரலைன்னா இன்னும் அவங்க டிவர்ஸ் ஆகி போயிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பாண்டேஜை கொடுக்கறது பேபி தான். ஸோ எவ்வளோ நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், மேடம் எங்கள் ஹஸ்பண்ட் என்ன கவனிக்கவே மாட்டாரு, என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு, அவங்க ஹஸ்பண்ட் அதே மாதிரி சொல்லுவார். இது இல்லாமல் மாமனார் மாமியார் சைடில் அவங்க ப்ரெஷர் இதெல்லாம் நான் சொல்கிறது ஒன்றே வந்து பேபி வந்தால் அவங்க லைஃப் மாறிடும். ஸோ பேபி வந்தால் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே நம்ம ஒரு நம்மளோட சோஷியல் இதிலே பார்த்திங்கன்னா பேபி வந்துட்டால் அந்த மதரும் பேபி ரெண்டு பேருமே மாறிடுவாங்க டோட்டலாக. அந்த ஃபேமிலி அவங்கள பார்க்குற விதமும் மாறிடும். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அப்படின்னா எல்லா எந்தெந்த விஷயங்கள் ஒரு பெண் தெரிஞ்சு வச்சுக்கணுமோ, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி தெரிஞ்சுக்கணுமோ அதை ரொம்ப வெளிப்படையாக நீங்கள் எங்களுக்காக வந்து எடுத்து சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய இந்த ஜீவன் மித்ரா ஃபெர்டிலிட்டி இந்த ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய விருதுகளும் வாங்கியிருக்கு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் இந்த குழந்தை எடுத்து கொடுக்கறது, குழந்தையின்மை பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் கடந்து வரும்பொழுது இந்த வெற்றிகள் எல்லாம் பார்க்கும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, இன்னும் நிறைய கப்பிள்ஸ் நாங்கள் ரீச் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா பை வேர்ட் ஆஃப் மவுத்தில் போகிறதுனால ஸ்லோவாக தான் தெரியுது நிறையா பேருக்கு. ஸோ அவங்க சக்ஸஸ் ஆகி, ஆனால் இப்போது நிறையா பேர் சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகி சக்ஸஸ் ஆனால் கூட வெளில சொல்லிக்க மாட்டாங்க. ஸோ ட்ரீட்மெண்ட்டில் தான் கன்சீவ் ஆனோன்றது ஒரு ஸ்டிக்மா மாதிரி நினைக்கிறாங்க. பட் ஊர் பக்கம்லாம் அப்படி கிடையாது. அவங்க ஒரு ஊரில் ஒரு கிராமத்தில் இல்லை ஒரு டவுனில் ஒரு பேஷண்ட் கப்பிள் நம்மக்கிட்ட சக்ஸஸ் ஆச்சுன்னா அவங்க ஊர் ஃபுல்லாக சொல்லிடுவாங்க. ஆனால் சென்னையில் அப்படி சொல்ல மாட்டாங்க. பண்ணிவிட்டு அவங்க நேச்சுரலாக கன்சீவ் ஆன மாதிரி சொல்லிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து அவசியம் இல்லை, அது அவங்கவுங்களோட பொறுத்து இருக்குது. இது வந்து எல்லாருமே எடுத்தோன்னே ட்ரீட்மெண்ட் தான் பண்ணணும்னு கிடையாது. சின்ன சின்ன இது டிப்ஸில் கூட கன்சீவ் ஆகலாம். ஸோ இந்த நியூஸ் நிறையா பேருக்கு தெரிஞ்சு குழந்தை இல்லைன்னு சொல்லி நிறையா பேர் மன உளைச்சலுக்கு ஆளாகி கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்னும் சூசைட் லெவலுக்குலாம் போகிறவங்க இன்னும் இருக்காங்க டிவர்ஸ் லெவலுக்கு. இதெல்லாம் அவசியமே கிடையாது. ப்ராப்பர் இவாலுவேஷன் பண்ணி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் ப்ராப்ளம்ஸ்க்கு சொல்யூஷன் இருக்கு. எஸ் எஸ், ஒன்று சிம்பிள் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் இல்லை கொஞ்சம் அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஒன்றே ஒன்று இம்பார்ட்டண்ட் ஆர்த்தி, டைம்.
அந்த ஏஜ் தான் இம்பார்ட்டன்ட். அந்த ஏஜ் ஃபீ மோர் எஸ்பெஷலி வந்து ஃபீமேல் ஏஜ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் மேல் ஏஜ். ஸோ அந்த லேடிஸோட ஏஜோட இம்பார்ட்டன்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அந்த லேடிஸோட ஏஜ் எப்படி இம்பார்ட்டன்னா, ஏன்னா பிறக்கும் போதே லேடிஸ் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட அளவோட எக்ஸோட தான் பிறப்பாங்க. அது போக போக கம்மியாக தான் ஆகுமே தவிர இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ இப்போ 25 இயர் ஓல்டு லேடிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் இருக்கும். 30 இயர்ஸில் கொஞ்சம் கம்மியாகும், 35 இயர்ஸில் இன்னும் கம்மியாகும், 40 இயர்ஸில் டோட்டலாகவே ரொம்ப கம்மியாயிடும். செகண்ட் வந்து இது பேர் வந்து ஓவேரியன் ஏஜிங் சொல்லுவோம், அதாவது ஓவரீஸ்க்கு வயசாகிறது. இப்போ 35 இயர் ஓல்டு ரெண்டு லேடிஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டு பேருக்குமே ஒரே அளவுக்கு எக்ஸ் இருக்கணுன்றது அவசியம் கிடையாது. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சமீப காலமாக எக்ஸ் சீக்கிரமாகவே தீந்துருது. ஸோ 35 இயர்ஸில் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ் இருக்குது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-42 இயர்ஸில் எப்படி எக்கெல்லாம் தீந்த நிலையில் இருக்குமோ அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அந்த ஒரு பாயிண்ட்டும் வந்து நம்ம வந்து செக்கிங்லேயே கொண்டு வரணும். அது பேர் வந்து ஒவேரியன் ரிசர்வ் டெஸ்டிங் சொல்லுவோம். ஸோ இது வந்து என்னென்னா உங்களோட பேங்க் பேலன்ஸ் எப்படி இருக்குன்னு மாதிரி பார்க்குற மாதிரி உங்களோட ஓவரீஸில் எக் ரிசர்வ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ சப்போஸ் உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் நல்லா இருந்ததுன்னா யூ ஹாவ் டைம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அதிக செலவு பண்ண மாட்டீங்க, ரொம்ப அவசியமானதுக்கு தான் செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி தான் உங்கள் ஒவேரியன் ரிசர்வ் கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை எப்படி ஒவேரியன் ரிசர்வை இம்ப்ரூவ் பண்ணலாம், ட்ரீட்மெண்ட் இருக்குது பட் அது பெரிய அளவில் இம்ப்ரூவ்மெண்ட் வராது. ஸோ நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கேன் சும்மாவே இருக்க முடியாது. நீங்கள் அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட் பண்ணி அடுத்த 6 மந்த்ஸ்லேயோ 1 இயர்லேயோ உங்களோட அந்த ரிசர்வ் அதெல்லாம் இப்போ ரீசெண்டாக வந்த டெஸ்ட் முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, எக் நல்லா வளருதுமா அவ்வளோதான். அது வந்து இந்த மாதத்துக்கான எக் டெவலப்மெண்ட் வேறு. நம்ம இப்போ பேசுறது தொலைநோக்கு பார்வையோட உங்களோட ஒவேரியன் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது. நிறைய டைம் வந்து இந்த அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி நான் சொன்னேன், அதாவது எல்லா டெஸ்ட்டும் நல்லா இருக்குது, எக்கெல்லாம் நல்லா தான் வருது, போங்க போங்க அப்படின்னு நினைக்கிறது வேறு. உங்களோட ரிசர்வே கம்மியாக இருந்ததுன்னா அப்போ வர எக்கெல்லாம் வீக்காக இருக்கும். இப்போ ஒரு எக்ஸிபிஷன் போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டே ஆஃப் எக்ஸிபிஷனில் நிறையா இருக்கும் நம்மளுக்கு வெரைட்டிஸ். 10th day, லாஸ்ட் டே போனீங்கன்னா டிஃபெக்டிவ் பீசஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த எக்கு கம்மி ஆக ஆக வர்ற எக்கு குவாலிட்டியாக இருக்காது. ஸோ ஆனால் எக்கு வரும். ஸோ மேடம் எனக்கு ஃபாலிகுலர் ஸ்டடியில் நல்லா எக்கு வருது, நீங்கள் என்ன எக் இல்லைன்றீங்களேன்னு வாங்க, அது வேறு. அது வந்து இப்போ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஒரு 200 rupees வித்ட்ரா பண்ணுற மாதிரி. ஸோ ஒருத்தவங்க அக்கௌண்ட் வந்து ஒரு 5000 rupees இருக்குது, ஒருத்தவங்க அக்கௌண்ட் 5 lakh rupees இருக்குது, ஆனால் ரெண்டு பேர்கிட்டேருந்தும் நம்ம அக்கௌண்ட்லேருந்து வித்ட்ரா பண்ண முடியும், பட் போத் ஆர் நாட் ஈக்குவல். ஸோ இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட். இப்போ நிறைய பேருக்கு AMH ப்ராப்ளம் இருக்குது. AMH-னா அந்த எக் ரிசர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டெஸ்ட். ஸோ அந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணி உங்களோட ரிஸ்க் என்னன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா நம்ம நேச்சுரல் அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ரொம்ப எக் வீக்காக இருக்குது, 40 இயர் ஓல்டு லேடி ஏற்கனவே எக் ரொம்ப வீக்காக இருக்குது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது எக், அப்படி வந்து நம்ம இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நேச்சுரலே பார்க்குறோம், டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. ஸோ ஏஜ் மட்டும் இதை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற டயட்டு, சில பேருக்கு மல்டிபிள் சர்ஜரிஸ் பண்ணியிருப்பாங்க வயிறில், சிஸ்ட் ரிமூவல் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது சீக்கிரமாகவே அந்த AMH எக்கெல்லாம் வீக் ஆகிடுது. இப்போ 30 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க 40 இயர்ஸ் ஆகிற மாதிரி இருக்காங்க. இன்னும் சில பேருக்கு 35 இயர்ஸில் பீரியட்ஸே நிற்கிறவங்க கூட இருக்காங்க. ஸோ அவங்கள வந்து நம்ம கண்டுபிடிச்சிடணும், ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ எல்லாரையும் அன்னெசரியாக பெரிய பெரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ரிஸ்க் வந்து கண்டுபிடிச்சி யார் அட் ஹை ரிஸ்க் இருக்காங்களோ அவங்களுக்கு கரெக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். இதுதான் மெயின்ங்க ஜீவன் மித்ராவோட வேலை. ஸோ இந்த குறுகிய நேரத்தில் உங்ககிட்ட பேசும்பொழுது உங்களுக்குள்ளே இருந்த டாக்டர் தவிர ஒரு நல்ல ஃப்ரெண்டை நான் பார்த்தேன், ஒரு நல்ல தாயை நான் பார்த்தேன், ஒரு நல்ல வழிகாட்டக்கூடிய குருவையும் நான் வந்து பார்த்தேன். இது எல்லாமே வந்து உங்கள் அம்மா கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்ன பொழுது எல்லாத்துலேயுமே அந்த தாய்மை அப்படின்ற ஒரு விஷயம் அடங்கியிருக்கு. நீங்கள் நினைக்கக்கூடிய இலக்கை நீங்கள் அடையணும். நிறைய பெண்கள் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க, அவங்கள வெளியில் கொண்டு வந்து அவங்களுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கக்கூடிய அந்த துன்பத்தை எடுத்து போட்டுட்டு மகிழ்ச்சியை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு தான் எங்களுடைய ஒரே வேண்டுதல். ரொம்ப 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 நன்றி மேம். நன்றி. நேர்களே, உண்மையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒரு சிலருக்கு வந்து இதை ஏன் இவ்வளோ டீப்பாக பேசுகிறாங்க, இவ்வளோ டீட்டெயிலாக பேசுகிறாங்க, ஒரு சிலருக்கு இது வந்து நமக்கு தேவையில்லாத ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருக்கும். ஆனால் நிறைய பெண்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துருப்பீங்க. மனசுக்குள்ளே நம்ம தாய் எப்போ ஆகும், நம்மளை அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை எப்போ வரும், நம்ம முகம் பார்த்து சிரிக்கிறதுக்கு நம்மளுடைய அடையாளம் நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சிட்ருக்க எத்தனையோ பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல தோழியாய் நல்ல மருத்துவராய் ரம்யா ராமலிங்கம் அவர்கள் நமக்காக காத்துட்ருக்காங்க. அதனால் வெளியில் வாங்க, வெளிப்படையாக பேசுங்க. உங்களுக்கான அந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது காத்துக்கிட்டே இருக்கு. வியூவர்ஸ்க்காக ஒரு ஃபைனலா ஒரு மெசேஜ் சொல்லுங்க.
ஸோ இது வந்து குழந்தை இல்லைன்னா ஸ்டிக்மாவாக ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓ இது வந்து ஏதோ பிரச்சனை, ஏதோ பாவம் பண்ணிட்டோம் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே ட்ரீட்மெண்ட் இருக்கிற மாதிரி இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது. எஸ், ஸோ ப்ராப்பரான இடத்துக்கு போய் ப்ராப்பராக இவால்வேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாங்க, நான் ஃபினான்ஷியலே ப்ரிப்பேர்ட் இல்லை அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஒரு நார்மலாக ஒரு கன்சல்டேஷன் பார்க்கறதுக்கு ஒன்றும் அதிகம் ஆக போகிறது இல்லை. அதை ஸ்பெண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட்டை ப்ராப்பர் டைமில் பண்ணும்போது எல்லாருக்குமே, எல்லா பெண்களுமே அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை கண்டிப்பாக அடைய முடியும். கண்டிப்பாக கண்டிப்பாக தாய் அம்மா அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்கணும்னு துடித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்மணிக்கும் ரம்யா ராமலிங்கம் அவர்கள் ஒரு தோழியாக ஒரு டாக்டராக உங்களுக்காக வந்து அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மகிழ்வான சந்திப்போடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.